யாஸ் கிச்சன். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மாங்காய் பச்சடி. நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சோகம், கோபம், சந்தோஷம் அப்படின்னு எல்லாமே கலந்து இருந்தாதான் வாழ்க்கை சுவைக்கும். அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கை மாதிரியே ஒரு கலவையா இருக்க போற பச்சடியை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இதுல வந்து இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே சேர்ந்து இருக்குது. அண்ட் ரொம்ப சிம்பிளாவே பண்ணிடலாம், ஈஸியாகவும் பண்ணிடலாம், குவிக்காகவும் பண்ணிடலாம். அது எப்படி பண்றதுங்கிறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்க்கலாம். மாங்காய், இது வந்து நான் வெல்லம் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக வெல்லம் வந்து இது ஒரு 100 grams எடுத்திருக்கேன். ஏன்னா இது பெரிய மாங்காவாக இருக்கிறதுனால நான் 100 grams எடுத்திருக்கேன். மிளகாத்தூள், உப்பு, கடுகு, குளுத்தம்பருப்பு, எண்ணெய், வெங்காயம், தக்காளி அண்ட் காஞ்ச மிளகாய். இதில் வந்து நம்ம ரொம்ப கொஞ்சமாக தான் மிளகாத்தூள், இந்த மிளகாத்தூளில் பார்த்தீங்கன்னா நான் தனியாத்தூளும் கொஞ்சம் கலந்துருக்கு, மஞ்சத்தூளும் கலந்துருக்கு இதில். அண்ட் ஜஸ்ட் இவ்வளோதான். இதுக்குள்ள மாங்காவை வந்து ரொம்ப சின்னதாக கட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணிட்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ மாங்காயை கட் பண்ணியாச்சு. உங்களுக்கு பார்க்கறதுக்கு வந்து இது கொஞ்சம் பழம் மாதிரி தெரியலாம், மேபி என்னோட கேமராவோட பதிவால. ஆனால் இது செங்காயா இருக்கிற கிளிமுக்கு மாங்காய் எடுத்திருக்கேன். செங்காயா இருக்குது, அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். ரொம்ப புளிப்பா இருந்தாலும் நல்லா இருக்காது. ஸோ கிளிமுக்கு மாங்காயில் பண்ணால் ரொம்ப நல்லா டேஸ்ட் வரும். ஸோ இப்போ பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றலாம். ஸோ இப்போ நம்ம வந்து கடாயில் எண்ணெயை ஊற்றலாம். ரொம்ப எண்ணெய் தேவையில்லை, ஒரு 2 spoon எண்ணெய் போதும். கடுகு, உளுத்தம்பருப்பு, அது கொஞ்சம் பொரியட்டும். 2 மிளகாய் போட்டிருக்கேன். அண்ட் வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வெங்காயம் போதும். ஒரு நான் பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஒரு சின்னதாக யூஸ் பண்ணிக்கலாம் போதும். ஏன்னா மாங்காய் சைஸை பொறுத்து யூஸ் பண்ணிக்கலாம். என்னோடது பெரிய மாங்காய் அப்படிங்கிறதுனால நான் ஒரு இப்போ ஃபுல் வெங்காயத்தை போட்டிருக்கேன். நீங்கள் சின்ன மாங்காய் தான் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ரொம்ப சின்னதாக ஒரு வெங்காயத்தை போட்டுக்கலாம். இது கொஞ்சம் வதங்கட்டும். குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். நம்மளோட தமிழில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இது ரொம்ப ஒரு பழைய காலத்துலேருந்து பண்ணிட்டு வர ஒரு டிஷ் இது. ஸோ இதை நிறைய பேர் பண்ணுறது இல்லை இப்போ, ஆனால் அதை பண்ணவும் நம்ம கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி போடுறேன், சின்ன தக்காளி போட்டிருக்கேன். உங்கள் மாங்காய் வந்து ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா இந்த தக்காளியை வந்து கம்மி பண் ணிக்கலாம். இல்லை சிலர் வந்து வேண்டவே வேண்டாம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கனாலும் தக்காளியை நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் வதங்கட்டும். இதில் மாங்காயை போடலாம். சிலர் வந்து மாங்காயை தனியாக வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா இதில் ஆட் பண்ணுவாங்க. எனக்கு வந்து இப்படியே பண்ணுறது ஈஸியாக நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா குக்கரில் ஒரு தடவை ஒரு ஆவி வேக வச்சு அதுக்கப்புறம் தாளித்து கொட்டிக்கலாம். இந்த மாதிரி பண்ணாலும் நல்லா தான் வரும். என்னோடய மொபைலில் ஷூட் பண்ணுறதுனால மேபி ஒரு எல்லோ டென்ட் வருது, எனக்கு அது தெரியுது. பட் நெக்ஸ்ட் டைம் அதை ரெக்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுறேன். கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மிளகாத்தூள், இல்லை சொன்ன மாதிரி தனியாத்தூளும் ஆட் ஆகியிருக்கு. கொஞ்சமாக, ரொம்ப இல்லை, கொஞ்சமாக இருக்கும்.
எப்பவுமே தனித்தனியா நம்ம வந்து காரம் தனியா புளிப்பு தனியா சாப்பிடுற மாதிரி இல்லாம இல்ல ஒரு மிக்சரா இருக்கும், எல்லாமே கலந்து இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு பிடிக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும்னு வச்சுக்கோங்க. நீங்க செய்து சாப்பிடும் போது உங்களுக்கு நான் சொல்றதுக்கு புரியும். கொஞ்சம் தண்ணி ஊத்தி வேக வைக்கலாம். இது தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். மாங்காய் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, கொஞ்ச நேரம் வெந்தாலே போதும். அடி பிடிக்காம மட்டும் பார்த்துக்கோங்க. நான்ஸ்டிக்ல யூஸ் பண்றீங்கன்னா நல்லா வந்துடும், பட் நான் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணல இன்னைக்கு. இது வேகட்டும். இது வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் நம்ம ஊற்றின தண்ணி கொஞ்சம் சுண்டிருக்கு, அண்ட் மாங்காயும் வெந்திருக்கு. ஆக்சுவலாக அதை செக் பண்ணிக்கலாம். நல்லா வெந்திருக்கு. இதில் இன்னொன்று நான் என்ன சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன்னா, நான் வந்து இன்னைக்கு தோலோடு போட்டிருக்கேன். நீங்கள் வந்து தோலில் கட் பண்ணிட்டும் போடலாம். தோலில் கட் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா ஒரு ஜாம் மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ அதில் ஃபஸ்ட்டு வெல்லம் கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு வந்து கருப்பு வெல்லம் பாகு வெல்லம் போட்டிருக்கேன். நீங்கள் ஒயிட் வெல்லமும் போட்டுக்கலாம், அவங்கவுங்க டேஸ்ட்டை பொறுத்து. அண்ட் ஒயிட் வெல்லம் போட்டால் கொஞ்சம் கலராக வரும், அண்ட் இது கருப்பு வெல்லம் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும் ப்ரௌனிஷாக. அண்ட் தோலோடு போடுறத பற்றி சொல்லிட்டு இருந்தேன். தோலை நான் தோலோடு இன்னைக்கு போட்டிருக்கிறதுக்கு ரீசன் வந்து அந்த மாங்காய் பீசஸ் வந்து அப்படியே ஒரு அந்த ஃபார்மோடவே இருக்கும். ஆனால் நம்ம தோலை சீவிட்டு போட்டோம் அப்படின்னா அப்போ ஒரு மாதிரி ஜாம் கன்சிஸ்டன்சி மாதிரி இருக்கும், ஒரு எல்லாம் இழைஞ்சி போன மாதிரி. அது அவங்கவுங்க டேஸ்ட்டை பொறுத்து உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அது மாதிரி பண்ணிக்கலாம். தோலை சீவிட்டும் பண்ணிக்கலாம், தோலோடவும் பண்ணிக்கலாம். அண்ட் தோல் வந்து ரொம்ப ஒரு திப்பி திப்பியாலாம் தெரியாது, நல்லா வேகும்போது இழைஞ்ச மாதிரி தான் இருக்கும், பட் ஒரு ஃபார்ம் இருக்கும், அந்த மேங்கோ பீசஸ் சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். உங்கள் மாங்காயோட புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெல்லம் போட்டுக்கோங்க. என்னோடய மாங்காய் எனக்கு கொஞ்சம் நான் சொன்னேன் இல்லையா செங்காயாக இருந்துச்சு, அதனால் நான் கொஞ்சம் கம்மியாகவே வெல்லம் போட்டுக்கிறேன். தேவைன்னா நம்ம போட்டுக்கலாம். வெல்லம் கரைஞ்சிரும், இந்த சூட்லேயே வெல்லம் கரைஞ்சிரும். இது வந்து நம்ம தமிழ்நாட்டோட ஒரு பாரம்பரிய உணவு. இது நிறைய பேர் நம்ம மறந்து போயிட்டோம், நம்ம பாட்டியெல்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் நம்ம அதை செய்யறதே விட்டுட்டோம். மாங்காய்னா கட் பண்ணி சாப்பிட்றோமா, பீச்சில் போனால் சாப்பிட்றதோட சரி, பட் இது மாதிரியே நம்ம செய்து சாப்பிட்டு பார்ப்போம். குழந்தைங்களுக்கும் இதை ஒரு நம்மளோட பாரம்பரிய உணவு அப்படிங்கிறத வந்து நம்ம தெரியப்படுத்துவோம். நிறைய குவிசின்ஸ் நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம். ஃபாரின் குவிசின்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி நமக்குன்னு என்ன ஒரு அடையாளம் இருக்கோ அதையும் நம்ம செய்து கொடுப்போம், நம்ம குழந்தைங்களுக்கு அதையும் பரிச்சயப்படுத்துவோம். இது இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் ஆகும். இது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா குக் ஆகிடுச்சு, நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே சுண்டி ஒரு நல்ல ஒரு பதத்துக்கு வந்திருக்கு. இது வந்து ரொம்ப கட்டியாகணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அந்த வெள்ளம் இருக்கிறதுனால அது வந்து இறுகிடும் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம். ஸோ இதை இறக்கிடலாம் நம்ம. ஸோ இந்த மாங்காய் பச்சடியோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம இதில் சேர்த்துருக்க வெல்லம் காரம் புளிப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மிக்சராக நம்ம சாப்பிடும்போது தெரியும். வாயில் வச்ச உடனே அந்த இனிப்பு தெரியும், அண்ட் உடனே அடுத்த செகண்ட் பார்த்திங்கன்னா அந்த மிளகாத்தூளோட காரமும் தெரியும். அண்ட் வென் யூ பைட் இன் டு திஸ் மேங்கோ உங்களுக்கு அந்த புளிப்பும் தெரியும். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அ பிளெண்ட். ஹோப் எவ்ரி ஒன் வில் என்ஜாய் திஸ். நீங்கள் சமைச்சு பாருங்கள், சாப்பிட்டும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறது புரியும். நிஜமாகவே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அது சாப்பிட்டு பார்த்துட்டு ஒரு கமெண்ட்ஸ் கொடுங்க எனக்கு. தேங்க்யூ.